ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் அண்ட் டெட்டால் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் டெட்டால் யோசிக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்பெஷலி கிச்சனில் வந்து அதிகமாக பூச்சி தொல்லை இருக்கும், முக்கியமாக கருப்பா பூச்சி தொல்லை அதிகமாகவே இருக்கும். ஸோ கருப்பா பூச்சிக்கு வந்து இந்த வெங்காய ஸ்மெல்லை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு, அது கூட கொஞ்சோண்டு டெட்டால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா இதை வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணியாக ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுட்டு எங்கெல்லாம் பூச்சி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அடிச்சு விட்டீங்க அப்படின்னா கருப்பாம்பூச்சி தொல்லையோ எறும்பு தொல்லையோ எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை வந்து கிச்சனுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் ரூமுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா ரூமில் வந்து வெங்காய ஸ்மெல் வருமே அப்படின்னு நினைக்காதீங்க, டெட்டால் ஸ்மெல் தான் மோஸ்ட்லி அதிகமாக வரும். நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 2, வெண்டைக்காய் வந்து கட் பண்ணும்போது அந்த போல்லையும் சரி கத்திலையும் சரி ரொம்பவே பிசுபிசு தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிசுபிசு ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்புன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம நல்லா தொடச்சி எடுக்கும்போது பிசுபிசு ஆகவே ஆகாது. கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் டைமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா காத்தார விட்டிங்கனாலே போதும். நல்லாவே காஞ்சு அதோட ட்ரைனஸ்னால் உங்களுக்கு கட் பண்ணும்போது எந்த ஒரு பிசுபிசுமே இருக்காது. கண்டிப்பாக இந்த ட்ரிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வெண்டைக்காவை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ட்ரை கிளாத்தில் போட்டு தொடச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மலாக நம்ம கட் பண்ணுற வெண்டைக்காக்கும் இந்த வெண்டைக்காக்கும் சூப்பரான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிசு பிசுன்னே இருக்காது. ஸோ ரொம்பவே ஈஸியான டிப் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறையவே நான் டிப்ஸ் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். அதுவுமே முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள். எல்லா லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டிப்புக்குள்ள போகலாம். டிப் நம்பர் 3, பச்சை மிளகாய் 1 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பச்சை மிளகாவோட காம்புகளை எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம இப்போ வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பாக்ஸாக இருந்தால் அதில் வந்து நம்ம 2 பொருள் கூட வச்சுக்கலாம். அதாவது 1 சைடு வந்து பச்சை மிளகாய், இன்னொரு சைடு வந்து ஆனியன் அப்புறம் கார்லிக் அந்த மாதிரி இது கூட நம்ம வச்சுக்கலாம். என்னோட இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பாக்ஸ் தான், அதனால தான் நான் ஒரு இது வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ ஒன்று வச்சு இந்த மாதிரி மேலே கிளீன் டிஷ்யூ பேப்பர் வச்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 மந்த் வரையும் இருக்கும். டிப் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாம். நம்ம பேக்கெட் ஐட்டம்லாம் சில நேரங்களில் பாக்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி கிளிப் போட்டு வச்சுக்கிடுவோம். ஸோ இதே இது சில இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை மூடியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறத இந்த மாதிரி கத்தி வச்சு, அதாவது கத்தியில் கொஞ்சோண்டு நம்ம நெருப்பை காட்டி அந்த சூட்டில் நல்லா இந்த மாதிரி 2 கவரையும் நல்லா அழுத்தி பிடிச்சி தேய்ச்சி விட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மூடிக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து எந்த கிளிப் போடணுமோ இல்லை பின் போடணுமோ அவசியமே இருக்காது. ஒரு பாக்ஸ் கூட தேவைப்படாது. ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே லைட்டாகவே நீங்கள் நெருப்பில் காட்டினா போதும். ரொம்ப வந்து அதிகமாக நெருப்பில் காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கவர் வந்து கிழிஞ்சிட்டு வந்துடும். இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டே தான் இருக்குது, இன்னும் சரியாக மூடலை. ஸோ அகைன் வந்து நம்ம நெருப்பில் காட்டி ஜஸ்ட்டு அதை வந்து நல்லா 2 கவரையுமே இறுக்கி பிடிச்சி இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக சூப்பராக நம்ம ஏர்டைட் கவராக மாற்றலாம். ரெண்டுமே ரொம்பவே நல்லா ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து கிளிப் ஒரு அவசியமே இருக்காது. சூப்பராக இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 5,
வடிகட்டி பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ரொம்ப தூசியாக இருக்கும், அதே மாதிரி அதில் அடைப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதை சரி செய்யறதுக்கு தான் இந்த மெத்தட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பிளாஸ்டிக்காக இருக்கனால என்னால் ஃபுல்லாக வந்து அந்த நெருப்பில் வந்து விட முடியாது. ஸோ ஜஸ்ட்டு வந்து கீழே மட்டும் அப்பப்போ டச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு தட்டு தட்டினிங்களா போதும், அதில் உள்ள அடைப்பு தூசி எல்லாமே வெளியே வந்துடும். இதுக்குன்னு நம்ம புதுசாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக கிறிஸ்டல் அண்ட் கிளியராக ரொம்பவே நல்லா க்ளீன் ஆகும். கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே இரும்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு 2 seconds வந்து நம்ம நல்லா வச்சுருந்தாலே அது சூப்பராக க்ளீன் ஆகும். இது வந்து பிளாஸ்டிக்காக இருக்கனால தான் நான் வந்து ஜஸ்ட்டு விட்டு விட்டு எடுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 6, பட்டர் வந்து நம்ம எப்பயுமே ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ திடீர்னு தேவைப்படும் போது நம்ம எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே டைட்டாக எடுக்கவே வராத மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம 1 minute வந்து சூப்பராக கிளியர் பண்ணலாம். ஏதாவது ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஜஸ்ட்டு 1 minute மட்டும் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இதை வந்து 1 minute கம்மியாகவே நீங்கள் அடுப்பில் வச்சு அந்த சூடு படுற மாதிரி வச்சு எடுத்தீங்களானே போதும், டக்குன்னு உருகி வந்துடும். ஸோ நான் வந்து அடிக்கடி இந்த டிப் தான் ஃபாலோ பண்ணுவேன், நீங்களுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லாவே அது உருகி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 7, பாசிப்பருப்பு ரொம்ப நாளைக்கு இருக்கணுமா, அதே மாதிரி வண்டு வராமல் இருக்கணுமா, அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கணுமா, ட்ரை ரோஸ்ட் பண்ண பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம குழம்பு வைக்கிறப்ப, அதாவது பாசிப்பருப்பு சாம்பார் வைக்கிறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு இதை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 minutes வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். ரவையை வந்து நம்ம வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதே மெத்தட் வந்து நீங்கள் ரவைக்கும் கூட ட்ரை பண்ணலாம். ரவையும் இந்த மாதிரி நல்லா வறுத்து அதை வந்து நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்பவுமே வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த டைம் வந்து இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்கிற தேவை இருக்காது. நெக்ஸ்ட் டிப்பில் போகலாம். டிப் நம்பர் 8, ஆல்ரெடி நம்ம இந்த டிப் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே டிப் தான். க்ரீன் சில்லி வந்து 1 side வச்சுக்கலாம், அதே மாதிரி ஆனியன் 1 side வச்சுக்கலாம். இல்லைனா ஆனியன் வந்து நீங்கள் 1 day மட்டும் வச்சு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஸ்கூல் டைமாக இருக்கனால நைட்டே நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி ஆனியன் வந்து இன்னொரு சைடில் வச்சிட்டிங்க அப்படின்னா மார்னிங் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே இது பெரிய கண்டெய்னர் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப சின்ன கண்டெய்னர், நான் வந்து 1 day யூசேஜுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ அதனால தான் இந்த டப்பா எடுத்திருக்கேன். அவ்வளோதான், எல்லா டிப்புமே பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிப்ஸ் வீடியோவோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.